ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைமில் ஒரு ஆக்ஷன் காமெடியாக வெளியான த பாய்ஸ் வெப்சீரிஸ் உடைய சீசன் 4 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வெப்சீரிஸ் உடைய சீசன் 4 இப்போதைக்கு 3 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மீதமுள்ள எபிசோட்ஸ் வரும் வாரங்களில் ரிலீஸ் ஆயிடும். இந்த 3 எபிசோட்ஸும் அரௌண்ட் 1 hour இருக்கும். 3 hours இந்த 3 எபிசோட்ஸும் நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பாத்துடலாம். பாய்ஸ் சீரிஸ் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா ஓவரால் பிளாட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பவர் அபியூஸ் பண்ற கரப்ட் சூப்பர் ஹீரோஸை எதிர்த்து இந்த பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் உருவாகுறாங்க. அந்த டீமுடைய தலைவரா புச்சர் அப்படிங்கிறவர் இருக்காரு. இவர் சூப்பர் ஹீரோஸ்க்கு இணையா போராடுறதுக்காக காம்பவுண்ட் வி எடுத்ததால சில மாதங்கள் மட்டுமே உயிரோடு இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹோம்லேண்டருடைய பையனை சரியான பாதையில கொண்டு போக வேண்டிய ஒரு கடமையும் இருக்கு. ஹோம்லேண்டரை நல்லவனா காட்டுறதுக்கான சதிகள் நடக்க இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸ் உடைய கதையே. இப்ப இந்த சீரிஸ் உடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துலாம். இந்த சீரிஸ்ல நிறைய பொலிட்டிகல் சட்டை சீக்வன்சஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல நடந்த வேர்ல்ட் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் கமெண்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். அது எல்லாமே பாக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த எலமெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல மனோடனஸா இதே மாதிரியான ஒரு செட்டேர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வரதான் செய்யுது. சிஸ்டர் சேஜ் அப்படிங்கிற கேரக்டர் பாத்தீங்கன்னா ஸ்மார்டஸ்ட் இந்த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு லிட்டரலா வந்து சொல்லுவாங்க. சோ அந்த கேரக்டர் வர சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹோம்லேண்டருடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை சிஸ்டர் சேஜ் பண்ணுவாங்க. ஆனாலுமே சிஸ்டர் சேஜ்க்கும் ஹோம்லேண்டருக்கும் இருக்கிற அந்த கனெக்ட்மே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏட்ரேன் அப்படிங்கிற கேரக்டர் வர சீக்வன்ஸும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. ஹோம்லேண்டருக்கான கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அவருடைய இன்னர் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப நல்லாவே இந்த சீரீஸ்ல சொல்லிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரீஸ்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வந்து இருந்துட்டே இருக்கும். அந்த பேக் ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லாவே சொல்லிருப்பாங்க. சோ எமோஷனலா சில சீக்வன்சஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே இதனாலேயே பாத்தீங்கன்னா பேசிங் இஷ்யூஸ் நிறைய வந்து இந்த சீரீஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹோம்லேண்டர் புச்சர் இவங்க ரெண்டு பேருக்கும் காமனா ஹோம்லேண்டருடைய பையனை வச்சு ஒரு ஸ்ட்ரகிள் வந்து போயிட்டு இருக்கும். அது ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். புச்சரோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்டோரி லைனும் அவருடைய இன்னர் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல ரொம்ப நல்லாவே சொல்லிருக்காங்க. சோ இந்த 3 எபிசோட்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபில்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு ஒரு பேஸ் போடுற மாதிரியான ஒரு எபிசோட்ஸ் தான் இருக்கும். சோ இதுக்கப்புறம் ஒரு எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பிரெஞ்சி கிமிகோ இவங்க ரெண்டு பேருடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த சீரீஸ் உடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். இந்த சீரீஸ்ல அடல்ட் கண்டென்ட்டும் பிளட் வயலன்ஸும் இருக்கு. சோ ஃபேமிலியோட பாக்காதீங்க. தி பாய்ஸ் சீசன் 4 ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 7/10.